ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரியல் இன்சிடென்ட், உண்மை சம்பவம் என்னென்னா, கேரளா கண்ணூரை சேர்ந்த 28 வயசுள்ள சௌமியா. இவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்நிலையில் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, இஞ்சு ஆரியா என்று. இவங்க இவங்களுடைய கணவர் கூட சண்டை போட்டுட்டு சௌமியாவோட அப்பா அம்மா கூட தான் வசித்து வர்றாங்க. தீரன ஒரு நாள் இந்த வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தராக மர்மமான முறையில் படுக்கை அறையில் இறந்துடுறாங்க. வாங்க என்னன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். கேரளா கண்ணூர் பக்கத்தில் உள்ள பினராயி பகுதியை சேர்ந்தவர்கள் தான் 76 வயதுள்ள மணி தேவகி தம்பதிகள். இவங்களுக்கு 28 வயசுள்ள ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க பேர் சௌமியா. சௌமியாவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி சிஞ்சு ஆரியா என்று 2 மகள்கள் இருக்கிறாங்க. மற்றும் சௌமியாவோட கணவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் விஷ்ணு வேலையை முடிச்சுட்டு நண்பர்களோடு பக்கத்தில் உள்ள பாரில் சாராய கடையில் சாராயம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர், ஒரு ஃப்ரெண்டு விஷ்ணுவோட பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. பொண்டாட்டி நடத்திய பற்றி ஆத்திரமடைந்த விஷ்ணு அவரை தாக்கியிருக்காரு மற்றும் குடி போதையில் அந்த இடத்த விட்டு போயிருக்காரு. சம்பவம் நடந்த மறுநாள் காலையிலிருந்து பொண்டாட்டியை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு விஷ்ணு. இரவு நேரம் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பல மணி நேரம் ஃபோனில் பேசுகிறதும் மற்றும் கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பகுதியை சேர்ந்த சில இளைஞர் கூட பேசுகிறதும் மற்றும் அவர்கள் வீட்டுக்கு போகிறதும் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய வண்டியோட இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு விஷ்ணுவோட ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கிறாரு. போனவர் வண்டியை அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப் லேபர்கிட்ட இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. மற்றும் ஒர்க் ஷாப் லேபர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. டாய்லெட் யூஸ் பண்ணவர் மறந்து போய் அவருடைய மொபைல் ஃபோனை டாய்லெட்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. ஃபோனை பார்த்த விஷ்ணு ஃபோனை எடுத்து கையில் வச்சுருக்காரு. ஆட்டோ ஓட்டுநர் திரும்பி வந்தால் அவருக்கு திருப்பி கொடுத்துடலான்னு. அவர் அரை மணி நேரம் கழித்து விஷ்ணுவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்னென்னா, ஆட்டோ ஓட்டுநர் ஃபோனு ரிங் ஆகுது. ஃபோனில் நம்பர் வந்து விஷ்ணுவோட பொண்டாட்டியோட நம்பர். இவர் ஃபோன் எடுத்திருக்காரு, அட்டன் பண்ணிட்டு காதில் வச்சுட்டு ஒன்றுமே பேசலை. விஷ்ணுவோட பொண்டாட்டி ஆட்டோ ஓட்டுநர் தான் நினச்சி கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால் ஆத்திரமடைஞ்ச விஷ்ணு ஃபோனை கட் பண்ணிட்டார். ரொம்ப வேகமாக வீட்டுக்கு போன விஷ்ணு பொண்டாட்டியை போட்டு அடிச்சிருக்காரு மற்றும் கண்டித்திருக்காரு. ரொம்ப கோபமடைந்த சௌமியா 2 மகள்களையும் கூட்டிட்டு அந்த பகுதியில் வசிக்கிற சௌமியாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவரை பிரிந்து 6 வருஷமாக பெற்றோர்களோடு, அதாவது சௌமியாவோட அப்பா அம்மா கூட தான் வசித்து வர்றாங்க. இந்நிலையில் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சௌமியாவோட இளைய மகள் மர்மமான முறையில் படுக்கையில் இறந்துடுறாங்க. அந்த பகுதியில் உள்ள மக்கள் கேட்டபோது சௌமியா சொல்லியிருக்காங்க, உடல் நலம் குறைவால் என்னோட மகன் இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி சௌமியாவோட மூத்த மகள் அஞ்சுவும் மர்மமான முறையில் இறந்துடுறாங்க, அதுவும் படுக்கையில் தான். இதை தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி சௌமியாவோட அம்மா தேவகி, ஏப்ரல் 15ஆம் தேதி சௌமியாவோட அப்பா மணியும் ஒருவர் பின்ன ஒருவராக அடுத்தடுத்து மர்மமான முறையில் படுக்கையில் இறந்துடுறாங்க. அந்த பகுதியில் வசிக்கிற அக்கம் பக்கத்தினர் மற்றும் நெருங்கிய சொந்தக்காரவங்க வந்து சௌமியா கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி தொடர் மரணம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு சௌமியா சொல்லியிருக்காங்க, சௌமியாவோட வீட்டு பின்னாடி உள்ள கிணத்துல அமிலத்தன்மையுள்ள தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரை குடித்தனால தான் 2 மகள்களும் மற்றும் சௌமியாவோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஊரில் உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சௌமியாவோட இந்த பேச்சு அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் மற்றும் உறவினருக்கும் ரொம்ப அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. உடனே ஊர் மக்களும் நெருங்கிய சொந்தங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள தலசேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் அளித்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இறந்து போன 4 பேரோட மரணத்திலேயும் மர்மம் இருக்கிறதா. உடனே கண்ணூர் டிஎஸ்பி ராமன் தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அவங்க தான் இந்த கேஸை பற்றி விசாரித்து வந்திருந்திருக்காங்க. சௌமியாவை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சௌமியா அப்போ சொல்லியிருக்கிறாங்க, அமிலத்தன்மை உள்ள தண்ணீர் குடித்தனால உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதா போலீஸுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க.
ரொம்ப சந்தேகமடைந்த போலீஸார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே உள்ள டாக்டர்ஸ்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, முழு ஆரோக்கியத்தோடு சௌமியா குணமாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தேகமடைந்த போலீஸார் சௌமியாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் லேடிஸ் போலீஸ் சப்போர்ட்டோடு விசாரிச்சிருக்காங்க. பல திடுக்கிடும் உண்மைகளை சௌமியா சொல்லியிருக்கிறாங்க. அங்கே கல்யாணம் ஆகி 5-6 வருஷத்துக்குள்ளேயே அந்த பகுதியை சேர்ந்த பல இளைஞர் கூட தவறான உறவு இருந்ததாகவும், மற்றும் ஒரு இளைஞர் கூட தனியாக வீட்டில் இருந்ததை சௌமியாவோட கடைசி பொண் பார்த்ததாகவும், பார்த்தனால அவங்களுக்கு சாப்பாட்டில் விஷம்பச்சு கொலை செய்ததாகவும், மற்றும் நடத்தையில் சந்தேகப்பட்ட அப்பா அம்மா மற்றும் மூத்த பொண்ணையும் இதே மாதிரி சாப்பாட்டில் விஷம்பச்சு கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. போலீஸார் சௌமியாவை கைது பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க, மற்றும் இரட்டை ஆயுள் தண்டனை சௌமியாவுக்கு வழங்கப்பட்டிருக்குது. தவறான செக்ஷுவல் அஃபேர் கண்ணை மறைச்சனால பெத்த தாய் தகப்பன் மற்றும் பெத்த பிள்ளைகளை கொன்ற இந்த கொடூர சம்பவம் அந்த பகுதியில் கேரள பகுதியில் பெரும் அதிர்ச்சியில் ஆக்கியிருக்கு. சௌமியாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது, மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த 3-4 இளைஞர்கள் போலீஸு விசாரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் உங்களுக்கு